பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வாரம் என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா, கம்பராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய நூல் வெளி ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்துட்டு வரலாம். அதாவது கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியர் கம்பர். இந்த நூல் வந்து வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி கம்பரால் தமிழ் மரபுக்கேற்ப சிறிது கூட்டியும் குறைத்தும் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் கம்பராமாயணம். கம்பர் தன்னுடைய நூலுக்கு கம்பராமாயணம்னு பேர் வைக்கலை. பிற்காலகட்டத்தில் கம்பரால் இயற்றப்பட்டதுனால இது கம்பராமாயணம்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. கம்பர் தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர் என்னன்னா ராமாவதாரம். ராமாவதாரம் அப்படின்னு தான் அவர் வந்து பேர் வைக்கிறாரு. கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது: பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காண்டங்கள் இருக்குது. இந்த கம்பராமாயண பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தனையம் மிக்கவை. அவற்றுள் வந்து அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகளை வந்து நமக்கு வந்து பாடப்பகுதியாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ராமாயணம் தோன்றிய கதையே வந்து பெருசாக சொல்லலாம், ஆனால் இது நீண்டுகிட்டே போவோம். அதனால் வந்து உங்களுக்கு நான் அதை நேரடி வகுப்பில் நான் அந்த கதையை சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியரான கம்பரை பற்றி நம்ம பார்க்கலாம். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவெழுந்தூரைச் சேர்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர். அதாவது மாணவர்களே, கம்பர் வந்து சோழ நாட்டில் உள்ள திருவெழுந்தூர் என்று அழைக்கக்கூடிய தேரெழுந்தூரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர். கல்வியில் அந்த காலகட்டத்தில் கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்ற முதுமொழிகளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். திருவெண்ணைநல்லூர் சடையப்பவளால் அவரால் வந்து ஆதரிக்கப்பட்டார். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னும் இவரை வந்து போட்டுருவாங்க. நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். நுழையத்துக்கு முன்னாடி சில செய்திகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு போகலாம். உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லையற்றது, கால எல்லையற்றது. கவிஞனின் சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுப்புகிறான் அவன். கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன. கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன. விழுமியங்கள் துணை புரிகின்றன. ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவது தான் அவன் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால் தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். அதாவது உள்ளதை உணர்ந்தபடி கூறுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை. கவிஞனுடைய உலகம் இட எல்லையற்றதுன்றாங்க. அதாவது இட எல்லையற்றதுன்னா கவிஞன் வந்து எதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாடக்கூடியவன். அது வந்து கால எல்லையும் அற்றது, புரியுதுங்களா? காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கால எல்லையும் வந்து இல்லாதது. கவிஞனுடைய சிந்தைக்கில் உருவாகின்ற அந்த காட்சிகளை வந்து சொல்லை கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா எழுப்புகின்றான். சிந்தைன்னா உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞனுடைய உள்ளுக்குள்ளே எழுகின்ற அந்த காட்சியை வந்து அப்போ கவிஞர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா எழுப்புகின்றார், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஓவியர் இருக்கார் அப்படின்னா அவருடைய மனசில் அவருக்கு என்ன நினைக்கிறாரு அதனால் ஓவியமாக வரைஞ்சி காட்டிடலாம். இப்போ ஒரு பாடகர் இருக்காருன்னா அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதை பாடி காட்டிடலாம். அது மாதிரி இப்போ ஒரு கவிஞர் இருக்கார் அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த காட்சிகளை வந்து வெளிக்கொணர்வதற்கு வந்து அந்த சொல்லு தான் வந்து பயன்படுகின்றது. அப்போ அவருக்கு கேட்ட அந்த ஓசைகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா துணை புரிகின்றன. அந்த விழுமியங்கள் எல்லாமே வந்து துணை புரிகின்றன. ஒப்புமைகள், ஒப்புமை சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவிஞரும் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஒப்புமைகள் வந்து துணை புரிகின்றன. அப்போ அப்படி பார்க்கும்போது கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லாங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி கூட பேச்சு வழக்கில் சொல்லும்பொழுது இது என்ன பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பனுடைய கவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பேச்சு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது, புரியுதுங்களா? அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை வந்து மிகச்சிறந்த ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பாரதியார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பெருமைப்படுறாரு. மாணவர்கள், நம்மளுக்கு பாடப்பகுதி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலகாண்டத்தில் ஆற்றுப்படத்தை கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்தினுடைய முதல் காண்டம் இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலகாண்டம். அந்த பாலகாண்டம் வந்து ராமனுடைய பிறப்பை பற்றியும் ராமன் எப்படி பிறந்தான் வளர்ந்தான் அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த பாலகாண்டம். அதில் வந்து ஆற்றுப்படலத்தை பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஆறை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆறு வந்து இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி வந்து கவிதையாக ஓடி வந்து நெஞ்சில் வந்து நிறைகிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த சரையு நதி, சரையு நதி வந்து ஓடுகின்ற அந்த காட்சியை வந்து கம்பன் வந்து ரொம்ப அழகாக அழகுபடுத்துகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள்.
காதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணர் தடங்கள் தோறும் மாதவி வேலிப்புக வனந்தோறும் வயல்கள் தோறும் மோதிய உடம் உடம்புதோறும் உயிரென உலாயதென்றே. மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. தாதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணர் தடங்கறதோறும் மாதவி வேலிப்புக வனந்தோறும் வயல் காடோறும் மோதிய உடந்தோறும் உயிரென உலாயதென்றே. அதாவது மாணவர்களே, இந்த சரை நதியை ஓடுகின்ற அழகை வந்து கம்பர் எவ்வளவு அழகாக காட்சிப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த தாதுக்கு தாதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம் சிந்துகின்ற அந்த செண்பக காடுகள், அந்த சோலைகள் மரங்கள் சிரிந்த அந்த செண்பக காடுகளில் அந்த சரை நதி என்ன பண்ணுதான், பாய்ந்து ஓடுகின்றதான். அப்போ அந்த சரை நதி பாய்ந்து ஓடுகின்ற பொய்கை தோறும், பொய்கைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரும்புகள் அழுந்து கிடக்கின்ற அந்த மலர்கின்ற அந்த பொய்கைகளில் புதுமணர் தடங்கள் தோறும், அதாவது புதுமணர் தடாகங்கள், அந்த புதுமணல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஆற்று அதாவது தடாகங்களில், அந்த மாதவி வேலிப்புக வனந்தோறும் வயல்காடோறும் மோதிய உடம்புதோறும் உயிரின உலாயதென்றே. அந்த சரை நதி அந்த மகரந்தங்கள் சிந்துகின்ற அந்த சோலைகள், உங்களுக்கு தெரியும் அந்த மகரந்தம் என்றது அந்த அதாவது அந்த செடியிலேருந்து பரவு காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பரவுகின்ற அந்த மகரந்தங்கள், அது வந்து சிந்துகின்ற அந்த சோலைகளில் அந்த மரங்கள் சிரிந்த அந்த செண்பக காடுகள், அந்த செண்பக காடுகள் தோறும் அந்த அரும்புகள் அவிழ்ந்து மலர்கின்ற அந்த பொய்கைகளில் புதுமணல் பரப்பப்பட்ட அந்த தடாகங்களில் இருக்கக்கூடிய அந்த தடாகங்களில் குறுக்கத்தி கொடி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த குறுக்கத்தி கொடி வேலியுடைய அந்த கமுக தோட்டங்கள், கமுகன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்குன்னு சொல்லுவாங்க, பாக்கு தோட்டங்களில் நெல் வயல், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி பாயுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சரை சரை நதி, புரியுதுங்களா? அந்த சரை நதி வந்து என்ன பண்ணுதான், அந்த அதாவது அந்த மகரந்தங்கள் சிந்துகின்ற அந்த சோலைகள் செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து கிடைக்கின்ற அந்த பொய்கைகள், புரியுதுங்களா? அந்த புதுமனை அந்த புதுமணல் வந்து பார்த்தீங்கன்னா தடாகங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு தோட்டங்கள் நெல்வயங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா பரவி பாய்கின்றதான் அந்த சரை நதி, அதாவது சரை ஆறு வந்து பாய்கின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மோதிய உடம்புதோறு உயிரென உலாயதென்று. அப்போ ஊடுருவி இதை உலாவது போல் பல இடங்களில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரை நதி வந்து பாய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரை நதி பாய்கின்ற அந்த அழகை வந்து மிக அழகாகவே என்ன பண்ணுறாரு நமக்கு வந்து இங்கே சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பாலகண்டத்தில் நாட்டுப்படலத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தண்டலை மயில்களாட தாமரை விளங்க தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகளி இனிது பாட மருதம் வீட்டிற்கும் மாது. இது ஒரு மனப்பாடம், மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளங்க தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிற்கும் மாது. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பாடனுடைய பொருள், அதாவது அந்த குளிர்ந்த சோலைகள் ஏற்கனவே பார்த்தோம், அந்த சரை நதி வந்து பாய்கின்ற அந்த அழகை வந்து கம்பர் வந்து அழகாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த குளிர்ந்த சோலைகளில் அந்த மயில்களை வந்து பார்த்தோன்னா அழகு ஒரு ஆடுதான் அந்த குளிர்ந்த சோலைகள், அந்த அந்த ஆறு பாய்கின்ற அந்த குளிர்ந்த சோலைகள், சோலைகள்லாம் என்ன சொல்லுவாங்க, மரம் செடி கொடிகள் விளங்கிய அந்த இடத்தை தான் வந்து சோலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குளிர்ந்த சோலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த மயில்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகுற ஆட, மயில்கள் என்ன பண்ணுது அழகுற வந்து ஆடுகின்றது. அப்போ விரி தாமரை மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகள் ஏற்றியது போல தோன்ற தாமரை மலர்கள், விளக்கு ஏற்றினா எப்படி இருக்கும், அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்து சூழ அந்த மத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுமாறு, அந்த மலர்கின்ற அந்த குவளை மலர்கள் வந்து என்ன பண்ணுதான் கண் விழித்து பார்ப்பது போல அந்த காண நீர்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புகின்ற அந்த அலைகள் வந்து திரைச்சிலையாக வந்து பார்த்தீங்கன்னா அது விரிய மகரையாழின் தேன் ஒத்த இசை போல வண்டுகள் வந்து ரீங்காரம் பாட அந்த மருதம் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த சரை நதி வந்து பாய்கின்றது, அந்த சரை நதி பாய்கின்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த சோலைகள், அதாவது எல்லாம் எல்லா இடத்துலையும் என்னது பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி பொருந்திய அந்த சோலைகளில் அந்த அதாவது அந்த செடி கொடி மரங்கள் இருக்கக்கூடிய அந்த சோலைகளில் அந்த மயில்கள் என்ன பண்ணுதான் அழகுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகின்றது. அப்போ அழகுன்ற அழகுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட அந்த தாமரை மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றியது போல் வந்து பார்த்தீங்கன்னா தோன்ற அந்த மேகங்கள் மேலே உள்ள அந்த மேகங்கள் வானத்தில் உள்ள அந்த அதாவது வானத்தில் உள்ள அந்த மேகங்கள் என்ன பண்ணுதான்
மத்தள ஒளியாக இழ மத்தள ஒளினா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இடித்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடி ஓசை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கின்றது. அப்போ அந்த இடி ஓசைக்கு ஏற்ப அந்த மலர்கின்ற அந்த குவளை மலர்கள் வந்து என்ன பண்ணுறதான் அப்படியே என்னது மலர்ந்து மலர்ந்து இருக்கின்றது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண் விழித்து பார்ப்பது போலே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கின்றது. அப்போ கண் விழிப்பது பார்ப்பது போல் அந்த காண அந்த நீர் நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புகின்ற அந்த அலைகள், புரியுதுங்களா? அந்த அலைகள் அந்த 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 நீர்நிலைகள் அந்த அந்த சரை நதி வந்து ஓடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி எழும்பு இல்லையா? அப்போ அந்த அலைகள் வந்து திரைச்சிலையாய் விரிய, புரியுதுங்களா? திரைச்சிலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைச்சிலை. ஒரு பார்ப்பதற்கு அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைச்சிலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரிந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடுகின்றது. அப்போ அந்த மகரையாழினுடைய தேன் ஒத்த இசை போல், தேனை போல் என்ன பண்ணுதான் அதற்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அந்த இசை போல் அந்த வண்டுகள் என்ன பண்ணுதான் ரீங்காரம் பாடுதான். அந்த வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரீங்காரம் பாடுவது அந்த தேன் ஒத்த இசை போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அளவுக்கு வந்து அந்த மருத நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக வந்து கம்பர் வந்து சொல்லுகின்றார். அடுத்து பாருங்கள், அந்த பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். நாட்டுப்படலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்து படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பளி முத்தி போற்றத்தக்கது. அதாவது ஒன்று இருக்கும்போது இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற அந்த மெய்யியல் வந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டினுடைய பெருமையை வந்து புலப்படுத்துகிற அந்த கம்பளியினுடைய அந்த உத்தி இருக்குது பாருங்கள், அது வந்து போற்றத்தக்கது. அதுக்கு இணை எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க, வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். அதாவது மாணவர்களே, இந்த கம்பராமாயணத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ராமனுடைய வரலாற்றை வந்து கூறுகின்ற நூல் அது, புரியுதுங்களா? ராமவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு பேர் வச்சார்னு பார்த்தோம். ராமனால் அவதரிக்கப்பட்ட அந்த வரலாற்றை கூறுகின்ற நூல் என்று பொருள். அந்த கதைகள் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், அதை வந்து நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இந்த தசரதன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தசரதனுடைய மகன் தான் யார், மூத்த மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன், புரியுதுங்களா? கோசலைக்கு மகனாக பிறந்தவன் தான் ராமன். இந்த தசரதனுக்கு வந்து மூன்று மனைவிகள். முதல் மனைவியுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோசலை. அப்போ அவள் பேரால் அமைந்த அந்த கோசலை நாட்டில் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், கோசல நாட்டில் வறுமை என்று ஒரு சிறிதும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதான், சிறிதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமை அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. அதேமாதிரி வறுமையின் மேல் திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், கொடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே இல்லை. கொடைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுவாங்க இல்லையா? அப்போ கொடுத்து உதவுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கொடுத்து உதவ அதாவது அந்த கொடுத்து உதவக்கூடிய வாங்க கொடுத்து உதவு உதவும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுமை இல்லாமல் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோசலி நாடு. அதனால தான் அந்த இடத்துல கம்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், கொடைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே கிடையாது. அதாவது ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வாங்குறாங்க கை நீட்டி அப்படின்ற அந்த அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வசதி மிக்கவர்கள், ரொம்ப வறுமை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த கோசலி நாடு வந்து வறுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நேர் செருணரின்மையால், நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் புரிபவர் இல்லாதனால உண்மை இல்லை பொய்யிரை இல்லாமையால், அதாவது நேருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் புரிபவர் வந்து இங்கே அங்கே கிடையாது. அதேமாதிரி உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால், அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெய்மை வந்து பார்த்தீங்கன்னா தனித்து விளங்கவில்லை அப்படின்றாங்க. மெய்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்து என்ன பண்ணுறது இல்லை, அங்கே விளங்குறது கிடையாது. பல வகை கேள்வி செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்து விளங்குறதுனால அங்கே வந்து அறியாமை அப்படின்றது ஒரு சிறிதும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, புரியுதுங்களா? மெய்மை அப்படின்னு சொல்லிட்டு தனித்து விளங்கலை அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சொல்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தாங்க. உண்மை இல்லை பொய்யிரை இல்லாமையால், பொய்யிரை இல்லை அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பேசினாங்க. அப்போ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அதாவது மெய்மை தனித்து விளங்கவில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது இப்போ நம்ம சொல்லுவோம், அதாவது வரலாற்றில் ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புரியுதுங்களா? அப்படின்னு மொத்தம் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கோசலை நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பேசுகிறதுனால அப்போ உண்மையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மெய்மை தனித்து விளங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறாங்க, உண்மை வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்க. பொய்யுரை இல்லாமையால், பொய்யுரை அந்த பொய் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்ததுனால அப்படி இருந்தது. பல வகை கேள்வி செல்லம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்து விளங்குறதுனால அங்கே அறியாமை அப்படின்றது சிறிதும் இல்லை. அறியாமைனா என்ன, இப்போ முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்புகிறாங்க, இப்போ ஒரு சிலர் நம்புவாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு.
புரியுதா? முயலுக்கு எத்தனை கால் நம்மளுக்கே தெரியும், புரியுதுங்களா? அப்போ இதுதான் அறியாமை அப்படின்னு சொல்கிறது. முயலுக்கு எத்தனை கால்னா மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்புறது. அப்போ இந்த மாதிரியான மக்கள் அங்கே வந்து சிறந்து விளங்கி இருக்கிறதுனால அங்கே அறியாமை அப்படின்றது ஒரு சிறிது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து இந்த கோசலை நாடானது மிகச்சிறந்த அளவில் வந்து மிக அழகாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கோசல் நாட்டில் முதல்ல சொல்லும்போது சொல்கிறாங்க, வறுமை இல்லாத ஒரு நாடு இருக்குமா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நாடு இருந்ததா அப்படின்னு சொல்கிறார். அதாவது கொடைக்கு அங்கே இடமே இல்லை அப்படின்றார். கொடைக்கு இடமே இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டு வாங்குபவர் யாருமே இல்லை, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா வருமம் இல்லாமல் இருந்தாங்க. போர் புரிபவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதனால உடல் வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்ட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திண்மை இல்லை நேர் செருநேர்மை அப்படின்ட்டு சொல்கிறாரு, புரியுதுங்களா? திண்மைனா வந்து பார்த்தீங்கன்னா வலிமை என்று பொருள். அப்போ போர் புரிவர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததுனால உடல் வலிமை எதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டணும். அப்போ அந்த வீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அப்படின்னா எதிரிகளே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வந்து அந்த கோசல் நாட்டில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பொய் பேசுவார் யாருமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெய் பேசுறதுனால பல வகையான கேள்விச்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கி இருக்கிறதுனா அங்கே அறியாமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது இல்லை, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழான ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது யாருமே வந்து அறியாமையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து இங்கே சொல்கிறாரு. மாணவர்களே, நம்ம கம்பராமாயணத்தில் உள்ள மூன்று பாடல்களை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன், அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த சரை நதி வந்து ஓடுகின்றது. அந்த சரை நதி ஓடுகின்ற மிக அழகான இயற்கை காட்சிகளை காட்டிட்டு கோசல நாட்டினுடைய சிறப்பை பற்றி கம்பர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறத நம்ம என்ன பண்ணோம் கடைசியில் பார்த்தோம். மீதி இதனுடைய மீதி பாடத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.